ஹாய், ஐம் ROCKY ராக்கி. மகாபாரத போரில் பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் தான் பகவத்கீதை அப்படின்ற நூல். இது இந்து மதத்தோட புனித நூலாக இருந்துட்டு வருது. இந்த நூலை ஒரு வேத நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நூலை வந்து நீங்கள் ஆழமாக கருத்தூன்றி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தர்ம வழியில் தான் நிச்சயமாக நடப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். இதில் தியான யோகத்தை பற்றி ஒரு அத்தியாயமே வந்திருக்குது. தியானத்தை பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதில் தியானத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொன்னார், எப்படி செய்ய சொன்னார், தியானத்தோட விதிமுறைகளாக அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தியான யோகத்தை அப்யாச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆத்ம சம்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் 2வது வாசகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறது யோகம்தான். ஒரு பயனை பற்றிய கருத்தை முற்றிலுமாக துறந்து வெற்றி பெறாதவன் ஒரு காலம் யோக முறையில் வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு சொல்லுது அந்த வாசகம். சந்நியாசம் அப்படின்றது நமக்கு யோகம்தான் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு பயன் சார்ந்த கருத்தை முற்றிலுமாக ஒருத்த யார் வெறுத்து துறந்து அதில் வெற்றி பெறுறானோ அவன்தான் யோக முறையில் வெற்றி பெறுவான் அப்படின்ற செய்தியும் சொல்லுது. செய்கிற செயல்கள்லேருந்து அவன் அடைய போகிற சந்தோஷத்தை எதிர்பார்க்காம செய்ய வேண்டிய காரியங்களை எவன் வந்து செஞ்சுனே இருக்கிறானோ செஞ்சிட்டே போகிறானோ அவன்தான் உண்மையான சந்நியாசி, உண்மையான யோகி எனப்படுறவன் அவன்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட துறவரத்தால் தான் தியானம் அப்படின்றது உறுதி பெறுது அப்படின்னு பகவத்கீதை வந்து சொல்லுது. யோக முறையில் முன்னேற விரும்புகிற ஒரு முனிவனுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே வெறும் சாதனங்கள் தான். ஒரு முனிவன் அப்படின்னு வந்துட்டாவே அவன் செய்கிற எல்லா செயலும் வெறும் சாதனை மட்டும்தான். அதன் மேலே அவனுக்கு எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு மதிப்பீடும் எந்த ஒரு பயன் சார்ந்த கருத்துக்களும் இருக்காது அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அறிவாளி வந்து தான் செய்கிற எல்லா செயல்கள்லேயும் யோக நிலை அடையிறதுக்கான ஒரு வழியாக வந்து அவன் அதை மேற்கொள்ளுவான். எல்லா செயலும் ஒரு அறிவாளி செய்கிற எல்லா செயலையும் யோக நிலை அடையிறதுக்கான ஒரு முயற்சியை அவன் கருதி அதில் என்ன வழி இருக்குது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆசையை விட்டுருவான், உடைமைகளை விட்டுருவான், மனசை அடக்கி நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிச்ச நேரத்தில் ஒரு தனிமையான இடத்தை வந்து தேர்வு செஞ்சு அந்த யோகியாக இருக்கிறவன் யோக பயிற்சியை செய்வான். அப்படி தான் செய்யணும். ஒரு தனியான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுக்கணும். தினமும் வந்து ஒரு டைமை வந்து குறித்து வச்சுக்கணும். குறித்து அந்த நேரத்தில் அந்த தியானத்தை அவன் செய்யணும். தியானம் செய்கிறதுக்கு அவன் அமர்ற இடம் எப்படி இருக்குன்னா ஒரு உயர்ந்த இடமா இருக்கணும். தரைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். அதே மாதிரி கீழே தரைப்பகுதியில் அவன் உட்காரக்கூடாது. ஒரு மர பீடத்து மேலே உட்காரலாம், புளி தோல் மேலே உட்காரலாம், மான் தோல் மேலே உட்காரலாம். தரை மேலே தர்பை புல்லை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு விரிப்பை விரித்து அதில் ஆசனம் போட்டு உட்காந்து தியானம் செய்யலாம். அப்படி தியானம் செய்யும்போது உங்களுடைய உடம்பு, உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தலை இது வந்து நேராக ஒரே நேர்கோட்டில் நேராக இருக்கணும். பார்வை எங்கேயுமே வெளியே செலுத்தாமல், எந்த ஒரு பொருளின் மேலேயும் கவனம் செலுத்தாமல், பார்வையை செலுத்தாமல் உங்களுடைய பார்வை வந்து மூக்கோட நுனியை பார்த்துட்ருக்கணும். உங்களுடைய பார்வை கரெக்டாக மூக்கோட நுனியை பார்த்துட்டே இருக்கணும். பார்வை வந்து வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி அந்த பார்வையை மூக்கின் அந்த நுனி மேலே வந்து செலுத்தி உள்ளத்தை வந்து அமைதிப்படுத்தி ஒரு பய உணர்ச்சி எல்லாத்தையும் அகற்றிட்டு பிரம்மச்சரிய முறையை கடைபிடித்து மனசை அடக்கி ஒரே நோக்கத்தை எண்ணத்தில் வச்சு அந்த நோக்கத்து மேலே கவனத்தை செலுத்தி தியான நிலையை அடையணும் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. மனசை அடக்கி தியான நிலையை அடையிறவன் தான் சாந்தி நிலையை அடைவான், முக்தி நிலையை அடைவான் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே வலியுறுத்துகிறாரு, சொல்கிறாரு. மனம் வந்து தன்னுடைய சஞ்சலத்தை காட்டுற அந்த தருணங்களை எல்லா தருணங்களில் உடனுக்குடனே அந்த மனசை அடக்கி ஆன்மாவை தன்
தங்களுடைய வசப்படுத்தி வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தியானம் அப்படின்றது கைகூடாது. மனம் வந்து எப்பெல்லாம் சஞ்சலப்படுதோ அந்த சஞ்சலத்தை உடனே நீங்கள் அடக்கணும், அடக்கி ஆன்மாவை வந்து ஆசுவாசப்படுத்தணும். அப்படி படுத்தினா தான் இந்த தியானம் அப்படின்றது கைகூடும். இப்படி தியான யோகம் வந்து பயிற்சி பண்ணுறவங்க ஒரு உயரிய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பேரின்பத்தை அடைவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்த முயற்சியில் எப்போவுமே யோகி என்றவன் ஈடுபட்டு அவனுடைய மனசை வந்து துப்புரவு செஞ்சு உண்மையான மெய்ப்பொருளை காணுவான் அப்படின்றத பகவத்கீதை வலியுறுத்துது. இதுதான் பகவத்கீதையில் நான் வந்து ஷார்ட்டாக சுருக்கமாக எளிமையாக சொல்கிறேன். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற தியான முறை இதுதான். ஒரு தியானம் அப்படின்றது பேசிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்றத கிருஷ்ணர் இப்படி தான் வலியுறுத்துகிறாரு. நாள்தோறும் செய்யணும், ஒரு நாள் விடாமல் நாள்தோறும் செய்யணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வரையறுத்து வைக்கணும். அந்த வரையறுத்து வச்ச நேரத்தில் தனியாக உட்காந்து ஒரு மரபிடத்தில் கொஞ்சம் மேல் நோக்கி மேலே தான் உட்காரணும். மேலேயும் கீழே தரையில் உட்காரக்கூடாது. ஒரு மரபிடத்தில் புளி மான் தோல் தர்பை புல் மேலே ஆசனம் போட்டு உட்காரது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தரையில் உட்காராமல் ஒரு ஆசனத்தில் உட்காந்து தலை கழுத்து உடம்பு இது நேராக வச்சுக்கிட்டு உங்களுடைய பார்வையை மூக்கின் நுனியில் செலுத்தணும். இதுதான் முக்கியம். உங்களுடைய பார்வையை மூக்கின் நுனியில் செலுத்தி ஒரே நோக்கத்தோட ஒரே கருத்து மேலே கவனத்தை வச்சு தியான நிலையை அடையணும். தியான நிலையை அடைஞ்சு மெய்ப்பொருளை காணணும் அப்படின்னு கிருஷ்ணர் தியானத்தை பற்றி பகவத்கீதையில் சொல்கிறாரு. இதுதான் பகவத்கீதையில் சொல்லப்படுற தியான முறை. இதுவும் ஒரு தியான முறை தான், கிருஷ்ணர் வந்து சொன்ன தியான முறை. இந்த தியான முறை உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம். கடைபிடித்து தியான நிலையை அடைங்க, மெய்ப்பொருளை கண்டறிங்க. நன்றி.